அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் ஏற்கனவே நம்ம ஃபார்ம் ஆகக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸில் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் இது நிறைய பேத்துக்கு ஃபார்ம் ஆகுது இந்த ஸ்டோன்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் மோர் தென் ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் முக்கியமாக ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு வெரைட்டி வந்து ஒன்று கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் இன்னொன்று யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது நீங்கள் அதிகமான அனிமல் புரதம் புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை உங்கள் உணவில் அதிகமான வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்டாலோ அதிகமான கொழுப்பு சத்துள்ள உணவுகள் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாலோ ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருந்தாலும் இந்த சீக்கிரமாக இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம ரத்தத்தில் இருந்து ஆக்சலேட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து கிடைக்குது அந்த ஆக்சிலேட் பொருள் வந்து இருந்து மூவ் ஆகி ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய கிட்னியை அடையுது அந்த இடத்துல கிட்னியில் யூரின் ஃபில்டர் ஆகும் பொழுது அந்த ஆக்சிலேட்டும் நம்ம யூரனில் இருக்கக்கூடிய கால்சியம் ரெண்டும் சேர்ந்து கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகுது இந்த கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே நம்ம யூரின்ல தங்கி போய்டுது இதுதான் நம்ம வந்து கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மித்து இருக்குது மித்துன்னா மூட நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன விஷயம்னு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அறியாமையினாலோ நம்ம வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா கால்சியம் எடுத்துக்க கூடாது கால்சியம் சத்துள்ள உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையாக கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஃபார் ரீனல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இந்த கால்சியமும் ஆக்சிலேட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க எப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள்லருந்து ஆக்சிலேட் வருதுன்னு சொன்னோம் அந்த ஆக்சிலேட் பிளட்டு மூலியமாக கிட்னிக்கு போகுதுன்னு சொன்னோம் நம்ம ரத்தத்தில் நல்ல விகிதத்தில் கால்சியம் இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்னியை அடையிறதுக்கு முன்னாடியே அந்த கால்சியமும் ஆக்சலேட்டும் சேர்ந்து கால்சியம் ஆக்சிலேட்டாக மாறிடும் கால்சியம் ஆக்சிலேட்டாக அது யூரினுக்கு வந்துச்சுன்னா அது ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே யூரின்ல வெளியே போயிடும் ஏன்னா அந்த இடத்துல வந்து அது சிறுநீர் பெருகியாக வேலை செஞ்சு அது ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் வெளியே தள்ளிடும் வெறும் ஆக்சிலேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அதுக்கு மேலே கால்சியம் கோட் ஆகி நம்மளுக்கு பிரச்சனை வரும் இதே ஆக்சிலைட் மாலிகோலும் கால்சியம் மாலிகோலும் கிட்னியை அடையறதுக்கு முன்னாடி ரத்தத்துலேயே சேர்ந்துருச்சுன்னா அது ஸ்டோனாக மாறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போது நம்ம ரத்தத்தில் கால்சியம் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இந்த கால்சியம் ஆக்சிலைட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுனாலே உடனே வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற அசிடிட்டியை கம்மி பண்ணும் அதுக்கு சிறுநீர் பெருக்கி செய்கை உண்டு அதனால யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சாத்துக்குடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அசிடட்டியை வந்து கம்மி பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க நம்ம சாத்துக்குடி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் அது ஃபுல்லாக கரைச்சி வெளியே தள்ளிவிடும் அப்போ ரத்தத்தில் இருக்க கால்சியம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரத்தத்தில் ஆக்சிலைட் மட்டும் நிறையா இருக்கும் அந்த ஆக்சிலேட் கிட்னிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடும் அதனால எந்த விதமான ஸ்டோனுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா இந் எப் எப்படி இதை வந்து ஃபுட்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம் எதை சாப்பிட்டா இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரின்ல உங்களுக்கு ஸ்டோன் வெளியே வரும்பொழுது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி வச்சு அந்த ஸ்டோனை நீங்கள் கலெக்ட் பண்ணி லேபில் கொடுத்தீங்கனாலே அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோனுங்கிறத நம்ம சொல்லிட முடியும் சில நோய் நிலைகள்லையும் இந்த ரிப்பீட்டட் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடல் அலர்ஜி நோய் வந்து இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து சரியாக டைஜஷன் ஆகாதனால ரத்தத்தில் எப்பயுமே கொழுப்பு நிறைய இருக்கும் இந்த கொழுப்பு என்ன பண்ணுன்னா அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கால்சியம் மாலிக்ளோடு போய் ஒட்டிக்கும் அப்போ ரத்தத்தில் இருக்கிற கால்சியம் மாலிக்கல் கொழுப்போடு சேர்ந்த உடனே ரத்தத்தில் ஃப்ரீ கால்சியம் இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கிற ஆக்சிலைட் வந்து மறுபடியும் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து அடிக்கடி மோஷன் போறேன் அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் இருக்கு எனக்கு வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கு எனக்கு வந்து ஐபிஎஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு அது வந்து கால்சியம் ஆக்ஸலேட் ஸ்டோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவங்களுக்கு ஃபேட் மாலிக்கல் குறைக்கிற மாதிரியானதும் ஃபேட் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் ஆனால் மருந்துகளையோ ஃபேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கான டயட் சிஸ்டமையோ நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத நம்மளால தடுக்க முடியும் அடுத்து ஹைப்பர் பேரா தைராய்ட் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இயற்கையாகவே கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் கால்சியம் உடைய லெவல் அதிகமாக ஆக்சிலேட்டோடைய லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு யூரின்ல வந்து இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டோனோட வெரைட்டி என்ன எந்த உணவு அதை அதிகப்படுத்துது எதை எடுத்தால் அந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனாக இருந்தாலும் சரி எந்த வெரைட்டி ஆஃப் ஸ்டோனாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை நம்மளால் தடுக்க முடியும் எல்லாத்துக்கும் யூனிவர்சலாக ஒரே தீர்வு நிறைய தண்ணி குடிக்கிறது தான் அதே மாதிரி அனிமல் ப்ராடக்ட்ஸை கம்மி பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் சிறுகன் பீழை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இது நம்ம வந்து காப்புக்கட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் பூலாப்பூன்னு சொல்லுவோம் இந்த பூலாப்பூவை வந்து வேர் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டெம்ஸ் லீவ்ஸு பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு அதை வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் தண்ணியாக வடைச்சு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி காலையில் ஒரு எம்டி ஸ்டொமுக்லையோ இல்லை பதினோரு மணிக்கோ அந்த சிறுகன் பீழை கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை நம்மளால் தடுக்க முடியும் இந்த மாதிரி உணவு முறை மாற்றங்கள் சித்த மருத்துவ குறிப்புகளோட ச சிறுநீரக கற்கள் இல்லாமல் நீங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறதான் எங்களுடைய ஆசை இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்